வணக்கம் தேவி பிரியா ஒரு ஒன்பது வயசு பொண்ணுங்க லிவர் டிசீஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரூபாய் கீழே வந்து ஏர்ன் பண்ணுறாங்க வேறு வழியே இல்லை காப்பாத்தியாகணும் நிறைய லட்சங்கள் வந்து தேவைப்படுது மிலாப் அந்த ஹெல்ப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து விட்ருக்கேன் பத்து ரூபா நூறுரூவா எவ்வளோ வந்தாலும் சரிங்க உங்கள் வீட்டு பொண்ணான்னு நினச்சிட்டு வந்து முடிஞ்சளவு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் அவங்கள சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு நிறைய புண்ணியத்தை வந்து தேடித்தரும் ஸோ மறந்துடாதீங்க செய்து முடிஞ்சதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் காப்பேர் அணசிங்கம் இந்த படம் வந்து நிறையா விஷயத்தில் வந்து ஒரு ரெவல்யூஷன் சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் படம் வந்து ஆன்லைனில் வந்து ரிலீஸ் ஆகுது அதுவும் இவ்வளோ பெரிய ஹீரோவுடைய படம் வந்து முதல் முதலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து நம்ம ஆன்லைனில் வந்து நம்ம பார்க்குறோம் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா அப்படின்ட்டு வந்து ஒரு பட்ஜெட் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து சிலவங்க சொன்னாங்க வந்து ப்ரைஸியாக இருக்குது அப்படி அப்படின்ட்டு ஆனால் ப்ரொடியூசரோட வழிகள் வந்து இன்றைக்கி யோசித்தோம் அப்படின்னா அந்த நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்ங்கிற அவங்களுக்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வரும் சரி படத்தை பார்த்தேன் கேபிஆர் மூவி டாட் காம் அப்படிங்கிற ஒரு சைட்டில் போய்ட்டு அதில் ஜி அந்த அமுதி பார்த்தோம்னா அந்த நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ணோம்னா படம் வந்துச்சு ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் செம்ம போருங்க உண்மையாலுமே சொல்கிறேன் என்னடா இது படம் இது சும்மா வளர்க்கும் போல் ரொமான்ஸை வச்சுட்டானுங்க ஊர் சடங்கு தேவையில்லாத வந்து இருக்கிற பஞ்சாயத்து தேவையில்லாத அழுகாச்சு எங்கே பார்த்தாலும் மண்டைக்கு பின்னாடி லைட்டு ரொம்ப வில்லேஜையே க்ளோரிஃபை பண்ண மாதிரி வந்து ஒரு ஒரு செ ஒரு 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 செட்டப்பு அப்படின்ட்டு என்ன எல்லாமே ஒரு மாதிரியாக இருந்துச்சு இது இன்னும் வழக்கம் போல் படமோ என்ன தலைவன் விஜய் சேதுபதி வந்து சொதப்பிட்டானோ அப்படின்ட்டு வந்து திருப்பியும் ஒரு அந்த அரை மணி நேரம் வந்து யோசிக்க வச்சதுங்க அதுக்கப்புறம் அப்படியே சப்ஜெக்டுக்குள்ளே வந்து போக ஆரம்பித்தது வில் விஜய் சேதுபதியுடைய அங்கே தான் டேரக்டர் வந்து எட்டி பார்க்க ஆரம்பித்தார் ஹீரோ விஜய் சேதுபதி ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷை தாண்டி டேரக்டர் விரும்பாண்டி வந்து வெளியில் வர ஆரம்பித்தார் ஒரு ஊரில் வந்து நம்ம ஊத்துக்கு வந்து தண்ணி பார்க்குறது தேங்காய் வச்சு பார்ப்போம்ல அந்த விஷயமெல்லாம் எடுத்து எப்படி மலையை கணிக்கிறாங்க அது பரம்பரை பரம்பரையாக வருது சயின்ஸை தாண்டி ஒரு விஷயம் அது என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தைய அப்படியே கனெக்ட் பண்ணி அந்த கேரக்டர் அப்படியே பில்டு பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற இஷ்யூ வந்து வெளியில் கொண்டு வந்தார் நம்ம நமக்கு அப்போ வந்து பக்குன்னாச்சு என்னென்னா எடுத்துருக்கிற இஷ்யூ வந்து ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி வெளிநாடு போகிற நிறைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பத்து பன்னெண்டு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் தமிழர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த இறந்து போயிருக்கிற அந்த தமிழர்கள் இருக்காங்கள அவங்களுக்கான சொல்யூஷன் அவங்கள வந்து என்ன பண்ணுது இந்த சிஸ்டம் அப்படிங்கிறத நான் ரொம்ப டீப்பாக போக முடியல படத்தை பாருங்கள் அது எப்படி வந்து மனசாட்சியெலாம் வந்து புடுங்கி திங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் மூலமாக அவர்கள் வந்து எடுத்து வச்சுருக்காரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப தில்லுங்க அதாவது வந்து இப்போது நமக்கு தெரியும் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரியும் ஒரு டக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் போட்டாலே நாளைக்கு வந்து நாளைக்கு மத்தியானம் வந்து ரைடு ஏ நீ கஞ்சா வச்சுருந்த அப்படின்னு வச்சுருந்த ஏ நீ ஹெராயின் வச்சுருந்த ஏ இல்லை நீ வாட்டர் பாட்டில் வீட்டில் வச்சுருந்த அடா அதுவும் இல்லை துண்டு பீடி வச்சுருந்தேன்னு தூக்கிட்டு போயிருவாங்க அந்த லெவலில் தான் வந்து நம்ம இன்றைக்கி இருக்கிற சட்டம் ஒழுங்கு அரசாங்கங்கள் அதிகாரங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு உண்மையான ரொம்ப சீரியஸான இஷ்யூவை வந்து இந்த டைம் பீரியடில் எடுக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் அதில் எனக்கு வந்து வருமான பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எந்த சைடுமே எடுத்துக்கல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டோ எக்ஸ்ட்ரீம் ரைட்டோ அதெல்லாம் போகாமல் இருக்கிற யதார்த்தத்தை இங்கே இருக்கிற ஆளுகளே வந்து எவ்வளோ புள்ளுரி வேலைகள் பண்ணுறாங்க ஒரு ஒரு ராமநாதபுரம் மாதிரி அந்த இடத்துல வந்து ஏழைகளுடைய சஃபரிங் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற லோக்கல் ஆட்களாலேயே எப்படி வந்து அது நிகழ்த்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் கரெக்டாக ஒரு ஒரு நியாயமான வந்து ஒருத்த ஒரு பார்வையில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் அதை வந்து விரும்மாண்டி பண்ணியிருக்கார் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களுடைய ஆதரவையும் விரும்மாண்டி வந்து பெறுறார் அங்கே தான் வந்து ஒரு கமர்ஷியல் டேரக்டராக நிற்கிறார் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு அழுகாட்சி படமாக எடுத்துடலாம் ஆரம்பத்துலேருந்தே ஓ ஓன்னு அழுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கருத்து சொல்கிறேன்னு சொல்லி ஆம்பளம் பிடிச்சதா பிடிச்சது அழுதோம் கருத்து சொல்கிறாங்க நல்ல படங்க அப்படின்ட்டு போகிறோம் அதெல்லாம் தாண்டி நீங்கள் அந்த எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் உங்களை ஆசுவாசப்படுத்தணும் என்ன நடக்குது நாம் எவ்வளோ ப்ரிவிலேஜ் நாம் எவ்வளோ நல்லா இருக்கிறோம் மக்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க இதுக்கு எதாவது யாராவது ஒருத்தர் பண்ண மாட்டாங்களா இப்படி சிந்தனைகளை தூண்டுற ஒரு விஷயத்தை வந்து விருமாண்டி பண்ணியிருக்கார் அங்கே தான் ஒரு இயக்குனராக வந்து ஜெயிக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் இந்த மனுஷன் விஜய் சேதுபதி அதாவது கிட்டத்தட்ட என் பாடிக்கே வந்துட்டார் ஆள் ஓ பார்த்தீங்கன்னா சட்டை டமால் அப்படி குத்துணுன்னா சட்டை கீழ் விடுத்துட்டு அப்படி அதான் தப்பாக போய் இடிக்குது ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படுற மாதிரிலாம் தெரில இந்த படத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பல்காக தெரிகிறார் ஆனால் அங்கே எங்கள் விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பெருசாக பார்க்க தோணுது அப்படின்னா ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் கொடுத்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ அப்படிங்கிறப்போ அதை ஒத்துக்க மாட்டாங்க நான் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நான் பாதி ஃப்ரேம்லேயும் வந்து எட்டி பார்க்குறேன் அப்படிங்கிறதான் ஹீரோடைய மனநிலையாக நிற்கிருக்குது ஆனால் அதை தாண்டி ஒரு ஹீரோயினை தான் படத்தில் வந்து அப்படி நிற்க விட்டுருக்கார் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு பெரிய மனசு வேணும் அதே மாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்த வந்து சும்மா நான் நடித்து காட்டுறேன் அப்படின்ட்டு ஓவரா அதெல்லாம் நடிக்காமல் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஐயோ இந்த பொண்ணு இப்படியா ஜெயிக்கணும்டா இந்த பொண்ணு எப்படியாவது அதாவது பண்ணிடணும்டா அப்படின்ட்டு வந்து நீங்கள் அவங்க கூட வந்து வவுச் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்தளவுக்கு அவங்களுடைய ஆக்டிங் வந்துருக்கு இது ஒரு பியூர் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்க அது ஓடிடியில் வந்தது வந்து நம்மளுடைய சாபம் இந்த கொரோனா பண்ண சாபம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்துருந்துச்சி அப்படின்னா எவ்வளவு கண்ணீர்கள் எவ்வளவு நிறைய கதைகள் வெளியில் வந்திருக்குங்க ஊர் சைடில் வந்து இந்த நடந்த கதைகள்லாம் நிறைய வெளியில் வந்திருக்கும் நமக்கு வந்து பியாண்ட் ஷாக்கிங் நம்ம நிறையா விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் நடக்காமல் போச்சுன்னு வருத்தம் ஆனாலும் நிச்சயமாக இந்த படம் நாளைக்கு எப்போ தேட்டர் திறந்தாலும் சரி தயவுசெய்து வந்து தேட்ரிக்கல் ரிலீஸ் வந்து பண்ணுங்கள் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கும் ரங்கராஜன் பாண்டிய ஒரு கலெக்டராக வந்து நடிச்சிருக்காரு மனுஷன் நடிக்கல அப்படியே அவர் ரோலை வந்து அப்படியே மாற்றி வளர்ந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம் அவ்வளோ யதார்த்தமான ஒரு விஷயம் கிப்ரான் கிப்ரானுடைய இசை பின்னணி இசை வந்து உங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களை போட்டு இழுக்கும் அது என் நெஞ்ச போட்டு அமுத்துற ஒரு கல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தலைவனுடைய இசை தான் அதை அப்படி வேலை செஞ்சுட்டு அப்படி சைலண்ட்டாக போயிருப்பார் மனுஷன் சினிமட்டோகிராஃபி எனக்கு போ பார்ட் பை பாட்டு ஓகேவாக இருந்துச்சு சில டைம் ரொம்ப கமர்ஷியலாக இருக்க மாதிரி இருந்துச்சு கிராஃபிக்ஸு அதே மாதிரி துபாய் சீன்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருந்துச்சு அது இந்தியாவில் தான் எடுத்துருக்காங்க ஓகே அதுக்குன்னு சேட்டுக்கு அந்த அந்த வெள்ளை இதெல்லாம் போட்டுருப்பாங்களே அதெல்லாம் ஏதோ பழைய டேபிள் துணி எடுத்துகிட்டு வந்து சொல்லி விட்டாங்க போல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தாலும் வந்துட்டு நான் நான் தான் சேர்ட்டே என்னை நம்புங்க நான் தான் துபாய் சேர்க்க என்னை நம்புங்க அப்படின்றது அது அந்த எக்ஸ்பிரஷனோடு வந்து நமக்கு வந்து சில கம்யூனிகேஷன்லாம் வந்து பண்ணிணார் அந்த சீன்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு பட் அதை தாண்டி ஒரு உன்னதமான படம் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் மக்களுக்கு தேவையான ஒரு படம் நூற்றம் தொண்ணூறு ரூபா என்னால் தனியாக கொடுத்து பார்க்க முடியாது அப்படின்னா தயவு செய்து பைரேட்டில் அந்த வெப்சைட்டில் பார்த்துக்கிறாதீங்க ஒரு ஐம்பது ரூபா போட்டு நாலு பேர் சேர்ந்து பாருங்கள் ஏன்னா மக்களுக்காண்டி எடுக்கப்பட்ட படம் இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டியோ பெரிய காசுக்காண்டியோ எனக்கு தெரில அவரோட மனசிலிருந்து வந்த படம் விரும்பி மனசுலேருந்து இந்த மாதிரி இயக்குநர்கள் ஜெயிச்சா தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு ஏன் மொத்த இந்தியாவுக்குமே நல்லது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேங்க இந்த படத்திற்கு என்னுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக நூறுக்கு வந்து எண்பது மதிப்பெண்கள் தாராளமாக தரலாம் அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம்தான் வந்து இந்த காப்பே ரணசிங்கம் என்கிற கணவன் பெயர் ரணசிங்கம் மிஸ் பண்ணாமல் ஜி ப்ளெக்ஸ் இல்லாட்டி ஜி ஃபைவ் இதுலேயும் இருக்குது போய் நூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய டைம் வந்து ஒர்த்தாக இருக்கும் அதுவும் செகண்ட் ஆஃப் உடைய ரெண்டாம் பாதி அப்படிங்கிறது உங்களை வேற ஒரு உலகத்துக்கு வந்து கூட்டி செல்லும் இன்னொரு விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அதோடைய நன்றி